Hello students, in the video, 12th chemistry, unit 11, Hydroxy Compounds and Ethers, Phenols properties. Phenol is C6H5OH, that is a benzene ring, a hydroxyl group. First, let's see physical properties. இந்த ஃபீனால் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து கலர் கிடையாது, வெள்ளையாக தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு நீடில் ஷேப்டு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். நீடில்னால் நல்லா ஊசி ஊசி மாதிரி வந்து கிறிஸ்டலாக இருக்கும். இந்த ஃபீனாலுக்கு வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக் நேச்சர் இருக்குது. ஹைக்ரோஸ்கோப்பிக் அப்படிங்கிறது ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை. இப்போது நம்மளுடைய சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய உப்பே வெளியில் வச்சோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஈரமாகிடுது இல்லையா? அதே மாதிரி இந்த ஃபீனாலையும் வெளியில் வச்சோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து இது உரியும். ஸோ இதுக்கு வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக் நேச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கரோசிவ், இது வந்து நல்லா அரிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதே மாதிரி பாய்ஸ்னஸ், இந்த ஃபீனாலை வந்து ஓப்பனாக ஏர்லேயோ இல்லை லைட்லேயோ வைக்கும்போது பிங்க் கலராக மாறிடும். ஜென்ரலாக ஃபீனால்ஸ் எல்லாமே வந்து லிக்யூட்ஸ் ஃபார்மில் இருக்கும், இல்லைனா லோ மெல்ட்டிங் சாலிட்ஸாக இருக்கும். லோ மெல்ட்டிங் சாலிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஹீட் பண்ணால் உடனே மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய சாலிடாக இருக்கும். இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த ஃபீனால் வந்து ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர், இது வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரையும். இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் தான். இருந்தாலும் சப்ஸ்டியூட் பண்ண ஃபீனால்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஃபீனாலில் வேறு எதனா குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகாது. இது எல்லாம் தான் வந்து ஃபீனால்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்ததாக ஃபீனால்ஸுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஃபீனால் வந்து மற்ற காம்பவுண்டு கூட ரியாக்ட் ஆகி என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃபீனாலில் வந்து மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த பென்சின் இந்த ரிங் பார்ட் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஓஹெச் பார்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஓஹெச் குரூப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீனால் இருக்குது அப்படின்னா இந்த ஃபீனாலை எடுத்துக்கிட்டு ஜிங்க் டஸ்ட்டை சேர்த்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஓஹெச் குரூப் வந்து எலிமினேட் ஆகிடுது, மிச்சம் வந்து அந்த பென்சின் ரிங் மட்டும் இருக்கும். ஸோ ஃபீனாலை வந்து ஜிங்க் டஸ்ட் கூட ஹீட் பண்ணும்போது நமக்கு பென்சின் கிடைக்கும், மிச்சம் வந்து ஜிங்க் ஆக்சைடாக போயிடும். அடுத்ததாக இந்த ஃபீனால் வந்து அமோனியா ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கூட போட்டு ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த அமோனியா இருக்கு இல்லையா, இது வந்து NH2- ஹெச் ப்ளஸ்ஸாகவும் பிரியும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஓஹெச்சும் ஹெச் ப்ளஸ்ஸும் சேர்ந்து H2O போயிடும். இந்த இடத்துக்கு இந்த NH2 குரூப் வந்து போயிடும். அப்போ என்ன கிடைக்குது, இந்த பென்சின் ரிங்கில் ஓஹெச்சுக்கு பதிலாக NH2 அப்படிங்கிற குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பென்சின் ரிங்கில் NH2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அனிலின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து அனிலின் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஃபீனால் வந்து ஆசிட் குளோரைடு கூட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபீனால் இருக்குது, ஆசிட் குளோரைடு இருக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிடின்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அசிட்டைல் குளோரைடு, இது வந்து பென்சாயில் குளோரைடு. இது ரெண்டும் எடுத்துக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பொதுவாக சிஎல் இந்த மாதிரி ஹைட்ரஜன் இருந்தாவே HCl வெளியே போகும் இல்லையா, ஸோ இதுலேயே வந்து HCl வெளியில் போயிடுது. இதுலேயும் வந்து HCl வெளியில் போயிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தான். என்ன இருக்குது, C6H5, இங்கே ஒரு CO இருக்குது, இங்கே ஒரு இருக்குது, ஸோ COOCH3. இதில் பாருங்கள், C6H5 COO ரெண்டு ஓ இருக்கு இல்லையா, COO C6H5. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, RCOOR-, அதாவது எஸ்டர்ஸ் உருவாயிருக்கு. அப்போது ஃபீனால் வந்து ஆசிட் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு எஸ்டர் கிடைக்குது. அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினைல் எத்தனாய்ட் கிடைக்கும். அதே மாதிரி பென்சாயில் குளோரைடு எடுத்துக்கிட்டால் ஃபினைல் பென்சின் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஃபீனால்ஸ் வந்து ஆசிட் குளோரைடு கூட ட்ரீட் ஆகி இந்த மாதிரி எஸ்டர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்காட்டன் பௌமேன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க.
நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன் கேட்கும்போது என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸ்காட்டன் பௌமேன் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது வந்து ஃபீனாலோ ஆசிட் குளோரைடும், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எஸ்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக அல்கலின் ஃபீனாலை எடுத்துக்கிட்டு அல்கைல் ஹாலைடு கூட ட்ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அல்கலின் ஃபீனால்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஃபீனால், ஃபீனால் கூட ஒரு அல்கலைன் அதாவது ஒரு பேஸை வந்து ரியாக்ட் பண்ண விடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் NaOH எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது NaOH எடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும், ONA. ஸோ ஃபீனால் எடுத்துக்கிட்டு அல்கலின் கூட ட்ரீட் பண்ணும்போது சோடியம் ஃபீனாக்சைடு கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து என்னாகுனா அல்கைல் ஹாலைடு கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அல்கைல் ஹாலைடு அப்படிங்கிறது அல்கைல் குரூப்பும் ஹாலைட் குரூப்பும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3I எடுத்துக்கிறோம், மெத்தில் அயோடைடு எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா NaI இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து CH3 வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், I வந்து மைனஸாக இருக்கும். இந்த இது மைனஸாக இருக்கும், இது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியில் வந்துடும், NaI தனியாக வந்துடும். வந்துட்டு இந்த CH3 போய் இங்கே ஜாயின் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, பென்சின் ரிங்கில் OCH3 ப்ளஸ் NaIன்னு கிடைக்குது. இது எந்த ஃபார்மில் இருக்குது, ROR- ஈத்தர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஈத்தர் ஃபார்ம் இருக்குது, இது பேர் வந்து மீத்தாக்சி பென்சின். இது மீத்தேன், இது வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ மீத்தாக்சி பென்சின் சொல்லுவாங்க, காமன் நேம் வந்து அனிசோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்கலின் ஃபீனால் எடுத்துக்கிட்டு அல்கைல் ஹாலைடு கூட ட்ரீட் பண்ணும்போது ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் பேர் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். அடுத்ததான் ஃபீனால் எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஆக்சிடேஷனுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ கான் H2SO4 எடுத்துக்கிறோம். ஆக்சிடேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஓ கீழே ஒரு ஓ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதோட பேர் என்னென்னா ஆக்சிஜன் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, இது 1 வச்சுட்டா 1, 2, 3, 4. அப்போது 1,4 பென்சோ க்யூனோன். அதே ஃபீனாலை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணுறோம். எது கூடனா ஹைட்ரஜன் நிக்கல் எடுத்துக்கிட்டு 160 டிகிரிக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து சைக்ளோ எக்ஸனால் கிடைக்கும். நமக்கு 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படும். சைக்ளோ எக்ஸனால் அப்படிங்கிறது உள்ளே எந்த பாண்டுமே இருக்காது, ஒரு பென்சின் இருக்கும், OH இருக்கும். இதுக்கு பேர் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ சைக்ளோ ஆறுங்கிறதுனால ஹெக்ஸ், சிங்கிள் பாண்டுக்கு ஏன், ஆல்கஹாலுக்கு OL. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த OH குரூப்பில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ்.